பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்துல பூமி மட்டும் தனித்தன்மை வாய்ந்தது. காரணம், பூமியில மட்டும்தான் இயற்கையும் மனுஷனும் பின்னி பிணைஞ்சு ஒரு வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. இயற்கை கடவுளா, வழிகாட்டியா, நண்பனா, இன்னும் பல பரிமாணங்கள்ல மனுஷனோட இணைஞ்சிருக்கு. ஆனா இந்த கால மாற்றம் இயற்கைக்கும் மனுஷனுக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை உருவாக்கிருச்சு. நாங்க அந்த இடைவெளியை குறைக்க முயற்சி செஞ்சோம். மனுஷன் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும் இயற்கை சார்ந்ததா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக நாங்க உருவாக்குனது தான் நேச்சர் இக்கோ ப்ராடக்ட். எங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இந்த டாக்குமெண்ட்ரி. உதாரணத்துக்கு ஃபோல்டர், பனானா ஃபோல்டர் எடுத்துட்டிங்கன்னா அது பனானா ஃபைபர் வச்சு, கார்ட்போர்ட் சீட் வச்சு வச்சு, பைப்பிங் வச்சு முடித்து உள்ள பிரிண்ட் போட்டு ஒவ்வொன்றும் தைக்கிறதுக்கு ஒவ்வொரு டைம் எடுக்கும். எங்களுக்கு இது வந்து நான் ஒரு நாளைக்கு 15-20 வரைக்கும் ஒரு ஃபோல்டர் நான் அடிப்பேன். ஜூட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பண்டிலாக தான் வரும். அதை வந்து நம்ம தேவையான மெஷருக்கு வேணுங்கிற அளவுக்கு யார் என்ன கேட்குறாங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே மேனுவலாக தான் கட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா பனானா ஃபைபர் ஃபோல்டர் எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு வேணுங்கிற மேட்டு, பனானா ஃபைபர் மேட்டு, உள்ளே வைக்கிற கார்ட்போர்ட், அதுக்கு உள்ளே கொடுக்குற ஜூட் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு உட்காந்து முதல்ல எல்லாத்தையும் கட்டிங் செக்ஷனில் முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வேணுங்கிறவங்களுக்கு உள்ள ஜூட்டில் வந்து பிரிண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டிச்சிங் ஏரியாவுக்கு அனுப்பிவிடுவோம். ஒவ்வொரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு கட்டிங்க்கும் அது அதுக்கு உண்டான டைம் தனித்தனியாக இருக்கும். இதுக்கு இந்த டைமில் இதெல்லாம் வெட்டி முடிக்கிறோம்னு குறிப்பிட்டு எதையுமே சொல்ல முடியாது. ஃபோல்டருக்கு ஒரு தனி டைம் இருக்கும். சின்ன சின்ன வேலெட்டு, பர்ஸ் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் எடுக்கும். கட்டிங் டைமும் அப்படித்தான், தைக்கிற டைமும் அப்படித்தான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட் ஆகும். நெய்வேன். பேர் என்னக்கா? என் பேர் ஜோதி. இது என்ன புல்லுமா? இது செம்பு. செம்பு. இது எதுக்கு பயன்படுத்துறீங்க? இது அறுத்துட்டு வர எவ்வளோ, எங்கே போய் அறுத்து வரீங்க, எவ்வளோ நேரம் ஆகுது? சத்தி போகணும். சத்தி, ராமக்கல், திருச்செங்கோடு, கோட்டப்பள்ளி ஓரமாக தான் போகணும். தண்ணி இருக்கிற ஏரியா தான் இருக்குது.
தண்ணி காய வைக்க எவ்வளோ நேரம் எடுத்து? காய வைக்கிறதுக்கு மழை இல்லைன்னா 4 நாள் 5 நாளையில் ஆயிரும், மழை பெஞ்சா 10 நாள் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன வருமானம் என்ன வருது உங்களுக்கு? இருக்கிறது பொறுத்து நிறைய கிடச்சிச்சின்னா வருமானம் 300-400 கிடைக்கும், ஜம்பு கம்மியாக இருந்துச்சுன்னா ஏதோ 200-100 அப்படி வாடகை போவோம். எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க இது? நாங்கள் இது 10-15 வருஷமாக பண்ணிக்கோ. 5 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. இந்த கிராமத்தில் எல்லாருக்குமே இது தொழிலாக இல்லை எப்படி, எத்தனை பேர் பண்ணுறாங்க? நாங்கள் ஒரு 10-20 பேர் இந்த ஊரில் பண்ணோம். 10-20 பேர் பண்ணிட்டுருக்கீங்க. செரிக்கோ ப்ராடக்டில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இயற்கையுடைய பிரதிபலிப்பு. இனி நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருளும் இயற்கை சார்ந்ததாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இயற்கை பொருளையே வாங்குவோம். நன்றி.